ஹே ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு நம்ம யூடியூப் சேனலுக்கு. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்மார்ட் ஐஆர் கண்ட்ரோலர் டிவைஸும் இந்த அலெக்ஸா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா அலெக்ஸான்னு சொன்னால அதுவே ஆரம்பிச்சிடும், டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. சொல்ல முடியும் அதனால தான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் இந்த டிவைஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இதுதான் ஸ்மார்ட் ஐஆர் கண்ட்ரோலர் டிவைஸ். இது ஹோம்மேட்டு பிராண்ட், வந்து ஹோம்மேட்டு ஸ்மார்ட் ஏர் கண்ட்ரோலர் டிவைஸு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க ஏசி அப்புறம் டிவி, எஸ்பெஷலி ஆண்ட்ராய்ட் டிவி. இந்த ஆண்ட்ராய்ட் டிவி, நான் ஆண்ட்ராய்ட் டிவி தான் யூஸ் பண்ணுறேன். ஏசி அப்புறம் இந்த டிவி, ஃபேனு, ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன், இந்த ஃபேனு. பட் எனக்கு பர்சனலாக தெரியல ஃபேனு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணும்னு, ஏன்னா நான் ட்ரை பண்ணது கிடையாது. சொல்கிறேன் ஃபேன், இந்த ஃபேனு, அதெல்லாமே நீங்கள் இந்த டிவைஸில் லிங்க் பண்ணிக்கலாம். ஓவரால் அந்த ஏசியோடைய ரிமோட், டிவியோடைய ரிமோட் எல்லாமே அதை லிங்க் பண்ணிட்டு நீங்கள் அமேசான் இந்த அலெக்ஸாவோடய பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிவைஸு பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஏசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வாய்ஸ் கமெண்ட் சொன்னாலே போதும், எல்லாமே தானே நடக்கும். இப்போது எக்ஸாம்பிள் அலெக்ஸா டர்ன் ஆன் ஏசி அந்த மாதிரி சொன்னால் ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நீங்கள் அதேமாதிரி வாய்ஸ் கமெண்ட்லேயே நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி டிவியும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜஸ்ட் வாய்ஸ் கமெண்ட் தான், எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த டிவைஸ் நம்ம இதோட பேர் பண்ணி வச்சுருக்கோம். எதுவும் இல்லை, நான் ஜஸ்ட்டு வயர் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பவர் சப்ளை மொத்தம் தந்திருக்கேன், ரெண்டும் எல்லாமே ஒயர்லெஸ் தான். டோட்டலாகவே ஜஸ்ட் ரெண்டு பவர் சப்ளை தந்துருக்கேன், இது ரெண்டு பேர் இருக்குது டிவைஸ் அவ்வளோ தான். இந்த டிவி ஏசி ரிமோட்டெல்லாம் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம் நம்ம இதில். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவங்களால எழுந்து நடக்க முடியாது. என்னென்ன ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னு அடிக்கடி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஜஸ்ட் வாய்ஸ் கமெண்ட் தந்தாலே போதும், எல்லாமே ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். அவங்களுக்கு இல்லை, ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். இது நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் மாதிரி எல்லாமே வாயிலேயே கமெண்ட்ஸ் சொன்னாலே எல்லாமே தானே இருக்கும் அந்த மாதிரி. பட் நான் ட்ரை பண்ண வரைக்கும் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆச்சு. எனக்கு எது எது எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும்னுனா பார்த்திங்கன்னா எனக்கு ஏசி ஸ்விங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கல, அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஏசி ஸ்விங் மட்டும்தான், பட் மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா வாய்ஸ் கமெண்ட் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வந்து, அது இப்போது ஆஃப் பண்ணணும் ஆஃப் வந்து, ஆன் பண்ணணும் ஆன் பந்து, டெம்பரேச்சர் செட் பண்ணணும் பர்சன் பந்து, அந்த மாதிரி நல்லாவே செட் ஆகுது எல்லாமே. அதனால் மற்றபடி எந்த பிரச்சனை இல்லை. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 ரூபீஸ் தான், ரொம்ப சீப்பு தான் பார்த்திங்கன்னா. ஏன்னா இந்த டிவைஸ் ரொம்ப பக்காவாக இருக்குது, கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது எல்லாமே, கமெண்ட் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அலெக்ஸாவோட பேர் பண்ணி வச்சுனோன்னு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஏசி ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட். நான் இப்போது வாங்க நான் இது எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ஏசி சைடு நான் திருப்பி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாய்ஸ் கமெண்ட் தந்துட போகிறேன் நான், அலெக்ஸா டர்ன் ஆன் ஏசி. இட்ஸ் செட் டு கூல். பார்த்தீங்கன்னா ஏசி அணைச்சு வாய்ஸ் கமெண்ட் தான் அட்ஜஸ்ட் பண்ணேன், ரிமோட் எதுவும் யூஸ் பண்ணல, அது ஏசி ஆனச்சு. இப்போ நான் உங்களுக்கு டெம்பரேச்சர் செட் பண்ணுறேன். அலெக்ஸா செட் டெம்பரேச்சர் டு 27 டிகிரி செல்சியஸ் ஆன் ஏசி. தி ஏசி இஸ் செட் டு 27. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 27 டிகிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு அதேமாதிரி இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம், ரெண்டுமே இருக்கும், 27 டிகிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏசி ஆஃப் பண்ணிடலாம். Alexa, turn off AC. It's off. நான் பாத்தீங்க AC ஆஃப் பண்ணியாச்சு ஃபைனலா. And okay friends, எப்படி இருந்தது AC? நம்ம வாயிலே ஆன் பண்ணோம், ஆஃப் பண்ணோம், ஆன் பண்ணோம், அப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். மற்றபடி நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி, ஏசி, அப்புறம் இந்த லைட் டோன் செட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே அலெக்ஸாலேயே. நம்ம வாய்ஸ் கமெண்ட் வந்து எல்லாமே மற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோ காமிச்ச மாதிரி தானே இப்போ லைட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் சொன்னாலே போதும். அலெக்ஸா, அலெக்ஸா டர்ன் லைட் டு ப்ளூ. ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிச்சு. ஜஸ்ட் நீங்கள் கமெண்டு நீங்கள் நார்மலாக சொன்னாலே போதும், ரொம்ப அக்யூரேட்டாக சென்டென்ஸாக இருக்கணும்னெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக சொன்னாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல, ஜஸ்ட் அண்ட் லைட் டு ப்ளூ தான் சொல்ல, கலர் ஆட்டோ நான் கலரும் கூட சொல்ல, ஜஸ்ட் அண்ட் லைட் டு ப்ளூ அவ்வளோதான், அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிச்சு. நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னா தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் கீவேர்ட் அது புரியுற மாதிரி சொன்னால் போதும், அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
Alexa, change white. Alexa, change light color to white. Okay. பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக எப்படியானா அது புரிகிற மாதிரி சொன்னாலே போதும், அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீங்கள் ஒரு கீவேர்ட் மாதிரி சொன்னாலே இப்போ பார்த்தீங்கன்னா. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டில் கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இன்வெர்ட்டரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபைல வந்து இது இல்லை, சிக்னல் அந்த போர்டுக்கு வந்து கனெக்ஷன் இல்லை, பவர் கனெக்ஷனு, ஒய்ஃபை ஆஃபே இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு டிவியும் போட்டு காமிக்கலாம்னு நினச்சேன், இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்லேயே ஆன் பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ ஓகே, எனிவே ப்ராப்ளம் இல்லை, ஏசி உங்களுக்கு காமிச்சிட்டேன் நான், அது அப்புறம் தான் இப்போ பவர் கட்டாச்சு. அண்ட் சரி ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் மற்றபடி அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் என்ன இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே, அப்புறம் உங்களுக்கு ஃபுல் செட்டப் வீடியோ என்னென்னா கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். டோட்டலாக இந்த டிவைஸ் எல்லாமே ரீசெட் பண்ணுறதுலேருந்து. அண்ட் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் தென் பை, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.